தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆடி மாதம் 18 நாள் ஆடி 18 பெருக்கு என்கின்ற சிறப்போடு கூடியது இன்றைய நாள். ஆடி 18 நாள் 3/8/2024 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் நிறைவை பிரார்த்தித்து இன்று மந்த வாரம் என்கின்ற சனிக்கிழமை இன்று ஆடி மாதத்து 18 நாள் ஆடி 18 பெருக்கு என்று சிறப்பாக அந்த காவேரி நதிக்கரையிலே காவேரி தாயை பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்கின்ற ஒரு சிறப்பு கூடிய நாள். இந்த பொதுவாக இந்த ஆடி மாதம் பூராமே ஒவ்வொரு சிறப்புகள் நமக்கு இருக்கிறது. ஆடி வெள்ளிக்கிழமை, ஆடி செவ்வாய்க்கிழமை, ஆடி பூரம், ஆடி அமாவாசை, ஆடி 18 பெருக்கு என்று அந்த வருகின்ற பொழுது இந்த ஆடி மாதத்திலே 18 நாள் என்கிற பொழுது 8+1 சேருகின்ற பொழுது 9, 18 என்கின்ற பொழுது 1+8=9. இந்த 9 என்பது வாழ்விலே மனிதனுடைய வாழ்விலே அனைத்தும் சிறப்புகளும் கிடைக்கின்ற வகையிலே ஒரு உயர்வான இலக்கம் கொண்டது இந்த 9 என்பது. அதனாலே தான் நவ ரத்தினங்கள் உயர்வானது. தானியங்களிலே 9 தானியங்கள் சிறப்பு நவ தானியம், ரத்தினங்களிலே நவ ரத்தினம், சக்திகள் நவ சக்தி என்று இந்த 9 என்பது அவ்வளவு ஒரு சிறப்பு. இந்த 18 என்கின்ற பொழுது 1+8 சேர்கின்ற பொழுது 9. இன்று இந்த ஆடி 18 பெருக்கிலே காவேரி தாய், இந்த காவேரி நதியானது பெருக்கெடுத்த நாள். அதனாலே இந்த புதுமண தம்பதிகள், புதிதாக திருமணமானவர்கள், இப்போ இந்த வருஷம் தை மாதத்திலேருந்து தையிலேயோ பங்கினியிலேயோ சித்திர வைகாசி ஆணியிலேயோ திருமணமானவர்களெல்லாம் இந்த ஆடி 18 பெருக்கிலே இந்த தாலி கயிற்றை, இந்த நூலை மாற்றிக்கொள்வது, மஞ்சள் நூலை மாற்றி கட்டிக்கொள்வது. புது தம்பதிகள் அங்கே ஆற்றங்கரையிலே சென்று புது பாய் விரித்து அமர்ந்திருந்து பூஜித்து காவேரி தாய்க்கு மஞ்சள் நீரினாலே பாலினாலே பூஜித்து மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து அங்கே தலைவாழை இலை போட்டு 5 வகையான சாதங்கள், பருப்பு சாதம், நெய் சாதம், தேங்காய் சாதம், அதேபோல் எல்லா வகையான இந்த கறி வகைகள் அமைத்த கறியமுது, சர்க்கரை பொங்கல் என்று இந்த ஆற்றுக்கு படைத்து பூஜை செய்து காதோலை, கருகுமணி இவையெல்லாம் வைத்து பூஜித்து சரடு, அதேபோல் பட்டு சாரிகள் அங்கே ஆற்றங்கரையில் பூஜித்து அந்த காவிரி தாய்க்கு ஆற்றிலே விடுகின்றவர்களும் உண்டு, அதை பூஜித்து விட்டு தாங்கள் உடுத்தி கொள்வதும் உண்டு. இவ்வாறு சிறப்புகள் இந்த ஆடி 18 பெருக்கிலே இந்த தாலி மாற்றி கட்டிக்கொள்ளுகின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும். இப்போ பொதுவாக இந்த சரடு மாற்றி கட்டிக்கொள்வது என்கின்ற பொழுது இப்பொழுது பல இடங்களிலே நாம் தெரிந்து கொண்டு சில தவறுகளை செய்து கொண்டே இருப்போம். இந்த திருமணங்கள் நடைபெறுகின்ற பொழுது
தாலி கட்டுவதென்பது நறுவி வந்துவிட்டது. இப்போ சுரை பூட்டுவதாக மாறிவிட்டது. சுரை பூட்டுவது எமது கலாச்சாரம் கிடையாது. அது இந்துக்களுடைய சைவ சமயத்தினுடைய கலாச்சாரம் கிடையாது. தாலி கட்டுவது, மூன்று முடிச்சு போடுவது என்பது தான் சம்பிரதாயம். இப்போ நாங்கள் சுரையை மாட்டிக்கொள்ளுவது, சுரையை பூட்டிக்கொள்ளுவது, கொக்கியை மாட்டிக்கொள்ளுவது என்கின்ற ஒரு நாகரிக உலகத்துக்குள்ளே நம்மவர்கள் வந்து அது பலருக்கு சொன்னாலும் புரிவதில்லை. தாலி கட்டுவது, மூன்று முடிச்சு போடுவது, மஞ்சள் கயிற்றிலே தான் தாலி தொங்க வேண்டும். இது பொதுவாக 15 பவுன் 20 பவுனில் தாலி கொடியை செய்து அதிலே தாலியை மாட்டிவிட்டு அவர்கள் போரிடங்களுக்கு போயிட்டு வந்து இரவிலே தூங்குகின்ற பொழுது அது கழுத்திலே அரிக்கும் அல்லது கஷ்டமாக இருக்கும் என்று இந்த தாலி கொடியை கலட்டி பீரோவில் வைத்துக் கொள்வார்கள். அப்பொழுது அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தாலி கொடியை கலட்டுகின்ற பொழுது அந்த கொடியோடு தாலியும் போகின்றது பீரோவில். ஒவ்வொரு நாளும் இரவிலே தாலி கலட்டி வைக்கப்படுகிறது. ஒரு திருமணமான பெண்ணுக்கு கழுத்திலிருந்து தாலி எப்பொழுது அகற்றப்பட வேண்டும்? தாலி கட்டிய கணவன் மறைந்த பின்புதான் அந்த தாலி கழுத்தை விட்டு இறங்க வேண்டும். இது தினந்தினம் இரவிலே கழட்டி வைப்பது, வெளியூர் போகின்ற பொழுது பயத்திலே கழட்டி ஹேண்ட்பேக்கிலே வைத்துக் கொள்வது. இதனால தான் நம் முன்னோர்கள் தூர நோக்கோடு சிந்தித்து சொன்னார்கள், நூலிலே கட்டுங்கள் தாலியை. தாலியை நூலிலே கட்டுவது, அதான் மூன்று முடிச்சு போடுறது, மஞ்சள் நூலிலே கட்டி கொள்வது. இப்போ அதை சொன்னால் நாகரிகம் இல்லை, கழுத்தில் நூலை போட்டு கொண்டிருக்கிறதா என்ற ஒரு எண்ணமெல்லாம் இன்றைய சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் மாற்றப்பட வேண்டும். நம்முடைய சமய கலாச்சார பண்பாட்டு அடிப்படை சின்னங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். எனவே திருமணம் என்றால் தாலி கட்டுவது தான். மாங்கல்யம் தந்துனானே மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாமி சுபகே, கண்டமண்ணா கழுத்து பத்னாமி பந்தித்தல் கட்டுதல். இவ்வாறு இந்த சிறப்புகளை தொடர்ந்தும் சிந்திப்போம் என்று கூறி டான் தமிழொழி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல் ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோம் பவந்து சமஸ்த சன்மங்களான் சம்பு சுபம். இறையேசுவில் என்னான் பிணைஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். ஆண்டவர் இயேசு மலை பொழிவின் பொழுது அறச்செயல்கள் பற்றி பேசுகின்றார். அதாவது மன்றாடுதல், தபம் செய்தல், நாங்கள் தானம் செய்தல், இப்படியான எங்களுடைய இந்த ஆன்மீக ரீதியான காரியங்களிலே ஈடுபடுகின்ற பொழுது எந்த மனநிலையோடு நாங்கள் இவற்றிலே ஈடுபட வேண்டும் என்பதை குறித்து பேசுகின்ற பொழுது இயேசு வெளிவேடக்காரர்களைப் போல நீங்கள் செய்யாதீர்கள் என்று கூறுகின்றார். இந்த ஆன்மீக காரியங்களிலே மன்றாடுதல் அல்லது தானம் செய்தல் அல்லது நாங்கள் தபம் செய்தல், இந்த செயல்களை செய்கின்ற பொழுது சிறு வயதிலே இருந்தே எங்களுக்கு இவற்றை சொல்லிக் கொடுக்கின்ற எங்களுடைய பெற்றோர்கள் வழிகாட்டிகள் சில வேளைகளிலே அவற்றை கட்டாயப்படுத்தி எங்களுக்கு சொல்லி தந்திருக்கலாம். அல்லது இவற்றை செய்வதனாலே நாங்கள் ஏனையவர்களுடைய பாராட்டையும் மதிப்பையும் பெறலாம், மற்றவர்கள் எங்களை பாராட்டுவார்கள். இப்படியான மனநிலைகளோடு வளர்ந்த நாங்கள் எங்களுடைய வயதிலே நாங்கள் வளர்ந்திருந்தாலும் மற்றவர்களுக்காக இவற்றை செய்வதையும் கட்டாயப்படுத்தி மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற அந்த எண்ணத்தோடு செய்வதனாலும் இவற்றினுடைய உண்மையான பலன்களை நாங்கள் அடையாமல் போகலாம். இந்த அற செயல்களை நாங்கள் செய்கின்ற பொழுது எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே இருக்கின்ற நம்பிக்கையின் உணர்வினால் இதை நான் செய்வதனால் இறைவனுக்கு நான் நன்றியாக இருக்கின்றேன், அல்லது நான் இதை செய்வதனாலே
உண்மையாகவே நான் கிறிஸ்துவனுடைய போதனையை பின்பற்றுகின்றேன், அல்லது என்னுடைய ஆன்மீகத்திலே இறைவனோடும் அயலவர்களோடும் நான் ஒன்றிப்பதற்கு இவைகளெல்லாம் நல்ல வழிகள் என்று சொல்லி, நாங்கள் உயர்ந்த எண்ணத்தோடும் இந்த உயர்ந்த பார்வையோடும் நாங்கள் அவற்றை செய்ய வேண்டும். எங்களுடைய நோக்கு சரியானதாக இருக்க வேண்டும். அதனால் சில வேளைகளிலே அல்லது நாங்கள் இவற்றை செய்கின்ற பொழுது வெளிவேடக்காரர்கள் என்று சொல்லி, இயேசு தான் வாழ்ந்த காலத்திலே பரிசேயர்கள் என்ற நல்ல மனிதர்கள் இருந்தார்கள், இவர்கள் இப்படியான அறச்செயல்களிலே சபத்திலே அல்லது தவம் இருத்தலிலே அல்லது தானம் செய்வதிலே எல்லாம் சட்டங்களை அவர்கள் கடைபிடித்து அந்தந்த வேளைகளிலே அந்தந்த செயல்களை செய்வதிலே அவர்கள் மிகவும் அவர்கள் பொறுப்பாக இருந்தார்கள். ஆனால் அவருடைய மனம் எப்பொழுதும் மற்றவர்கள் தங்களை பாராட்ட வேண்டும் என்று அவர்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் வெளிவேடக்காரர்களாக செய்தார்கள். இங்கு இயேசு கூறுகின்றார், மறைவாக செய்யுங்கள். வலது கை கொடுக்கின்ற பொழுது இடது கைக்கு அது தெரியாமல் இருக்கட்டும் என்று, நீங்கள் வேண்டுதல் செய்கின்ற பொழுது மன்றாடுகின்ற பொழுது உங்களுடைய அறைக்குள் சென்று நீங்கள் கதவை தாளிட்டு செவியுங்கள் என்று கூறுகின்றார். அதாவது மறைவாக இருக்கின்ற இறைவன் எங்களுடைய முழு வாழ்க்கையையும் நேரடியாக பார்க்கக்கூடிய வல்லமை படைத்த இறைவன் எங்களுக்கு பரிசு தர வேண்டும். இந்த மனிதர்களுக்காக, அவர்களுடைய பாராட்டுக்காக, அவர்கள் எங்களுடைய கட்டாயப்படுத்துகின்றார்கள் என்ற அந்த நோக்கங்களோடு நாங்கள் செய்யாமல், தூய மனதோடு உயர்வான நோக்கோடு இந்த அறச்செயல்களிலே ஈடுபடுவதற்கு நாங்கள் இறைவனுடைய அருளை கேட்டு இந்த நாளிலே அந்த அறச்செயல்களிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கொண்டு செல்வோமாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையினோடு இன்று இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும், பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நற்சிந்தனையினூடாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு தன்னடக்கத்தோடும் பணிவோடும் நடந்து கொண்டார்கள் என்பதை ஒரு சில செய்திகளின் மூலம் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாட்டு ஜனாதிபதியாக இருந்து கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு, மனித சமூகத்தின் தலைவராக இருந்து கொண்டு, தன்னடக்கத்தோடும் பணிவோடும் இந்த உலகத்திலே ஆட்சியை கொண்டு நடாத்தினார்கள். மக்களை நல்வழிப்படுத்தினார்கள். மக்களுக்கு போதனைகளை அறிவுரைகளை சொன்னார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஒரு பொழுதும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தியது கிடையாது. ஒரு பொழுதும் பெருமை, ஆணவம், கர்வம் அவர்களிடத்திலே இருந்தது கிடையாது. எந்த அளவுக்கென்றால், மதீனாவிலே சில பெண்கள் நபிகளாரிடத்திலே சென்று நபிகளாருடைய கையை பிடித்து கொண்டு அவர்கள் விரும்புகின்ற இடங்களுக்கெல்லாம் நபி அவர்களை அழைத்து செல்வார்கள். நபி அவர்களிடத்திலே போய் செல்வதற்கு வழி கேட்பார்கள். நபி அவர்கள் கொண்டு போய் விட்டு வருவார்கள். இந்த அளவுக்கு நாட்டு ஜனாதிபதியாக இருந்து கொண்டு, சமூகத்தின் தலைவராக இருந்து கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு, இந்த உலகத்திலே பணிவான முறையிலே ஆட்சி நடாத்திய ஒரு தூதராக, ஒரு தலைவராக நபி அவர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து காட்டினார்கள். அதே போன்று இந்த உலகத்திலே எந்த தலைவராலும் அந்த அளவுக்கு பணிவாக நடக்க முடியாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு பணிவோடு ஆட்சியை கொண்டு நடத்தினார்கள் சில நபித்தோழர்கள். குறிப்பாக முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல நாடுகளுக்கு சென்று வருகின்றார்கள். நாட்டு தலைவர்களை பார்த்துவிட்டு வருகின்றார்கள். அவர்களுடைய அந்த சிம்மாசனத்தையும், அவர்களுடைய அரசியல் பட்டாளத்தையும், அவர்களுக்கு அந்த நாட்டு மக்கள் கொடுக்கக்கூடிய கண்ணியத்தையும் மரியாதைகளையும் பார்த்துவிட்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதரத்திலே வந்து சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உலகத்திலே பல நாடுகளுக்கு சென்று வந்தேன். அந்த நாட்டு தலைவர்கள் மதிக்கப்படுகின்றார்கள், கண்ணியப்படுத்தப்படுகின்றார்கள். அந்த நாட்டு மக்கள் அந்த தலைவர்களை தலையில் வைத்து மதிக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் எளிமையான முறையிலே இந்த உலகத்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள்.
உங்களுக்கு அந்த அளவுக்கு மரியாதைகள் கண்ணியங்கள் கிடைப்பதில்லை. எனவே உங்களுக்கு சுஜூது செய்வதற்காக வேண்டி, உங்களுக்கு சிரம் தாழ்த்துவதற்காக வேண்டி நீங்கள் எங்களுக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்ட நேரத்திலே நபி அவர்கள் சொல்கின்றார்கள், சுஜூதை பொறுத்தவரைக்கும் தலையை நிலத்தில் வைத்து மரியாதை செய்வதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. வேறு யாருக்கும் அப்படியான மரியாதை கொடுக்கப்படக்கூடாது என்பதை நபி அவர்கள் தோழர்களுக்கு அறிவுரை சொல்கின்றார்கள். எனவே இந்த உலகத்திலே நபி அவர்கள் தலைவராக இருந்து கொண்டு, நாட்டு ஜனாதிபதியாக இருந்து கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு ஒரு சாதாரண மனிதன் உண்ணுவதை போன்று உண்பார்கள், ஒரு சாதாரண குடிமகன் குடிப்பதை போன்று குடிப்பார்கள். சில பொழுதுகளில் நபிகளாருடைய வீட்டிலே பல மாதங்களாக அடுப்பு மூட்டப்படாத அளவுக்கு கஷ்டத்தோடும் நபி அவர்கள் எளிமையான முறையிலே இந்த உலகத்திலே ஆட்சியை கொண்டு நடத்தினார்கள், மனித சமூகத்திற்கு வழிகாட்டினார்கள். சில நேரம் சில வெளிநாட்டு தூதுக்குழுக்கள் நபிகளாரை சந்திப்பதற்காக வேண்டி வருவார்கள். சஹாபாக்களோடு தோழர்களோடு நபி அவர்கள் அமர்ந்திருப்பார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் உங்களில் முஹம்மத் யார் என்று கேட்டுதான் நபி அவர்களை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு தன்னுடைய தோழர்களோடு ஒருவராக சரிசமனாக அவர்களோடு அமர்ந்திருப்பார்கள், எளிமையான முறையிலே அமர்ந்திருப்பார்கள். சில நேரம் பாயில் நபி அவர்கள் உறங்குவார்கள். அந்த பாயின் அடையாளங்கள் அவருடைய மேனியிலே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு எளிமையான வாழ்க்கை நபிகளாருடைய வாழ்க்கை என்பதை இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகின்றது. எனவே பணிவோடும் தன்னடக்கத்தோடும் எளிமையான முறையிலும் இந்த உலகத்திலே மிகச்சிறந்த ஒரு ஆட்சியை மக்களால் சிலாகித்து புகழ்ந்து சிறப்பித்து பேசப்படுகின்ற ஒரு ஆட்சியை இந்த உலகத்திலே நடத்தினார்கள் என்றால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்மாதிரி மிக்க தலைவர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எளிமையான முறையிலே தன்னடக்கத்தோடும் பணிவோடும் தன்னுடைய குடிமக்களை வழிநடாத்தி மார்க்க ரீதியாக அவர்களை பண்படுத்தி பக்குவப்படுத்தி இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு பக்குவத்தை அவர்களில் ஏற்படுத்தி ஒரு முன்மாதிரி மிக்க தலைவராக ஆட்சியாளராக ஒரு ஜனாதிபதியாக இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதை நபி அவர்கள் எத்தி வைத்தார்கள். எனவே நபி அவர்களை எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் முன்மாதிரியாக கொண்டு பணிவாகவும் தன்னடக்கத்தோடும் ஆன்மீக வாழ்க்கையிலே ஆன்மீக பாதையிலே பயணிப்பதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிர தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.